போயிட்டுருங்க. விருந்துங்கிற மதியானம் அம்மா அம்மா சைரமீன் குழம்பு சாப்பிட்டு வீட்டுக்கு அல்வா அமைச்சர் வாங்கிட்டு நைட் ட்ரெயின் ஏறிடு. உர்ணி, ஒரே ஒரு மாசம்டா சேது பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சூப்பரான கதை எழுதி அப்படியே ஓடிடுறேன். டேய், இவங்கெல்லாம் மோசமான எங்கடா காட்டு மராண்டி கூட்டம், கிட்ட நெருங்க கூட முடியாது. இருக்கட்டும், ரிஸ்க் எடுக்கணும்டா, அப்போ தான் லைஃப்பில் சாதிக்க முடியும். ரிஸ்க்கா? எனக்கு இன்னும் 5 மாதம் புள்ள பிறக்க போகுது, அதுவே நான் ரிஸ்க் எடுத்து பண்ண சாதனை தான். து புள்ள பத்துக்கிட்டு ஒரு சாதனையடா. ஏய் தம்பே, 10-7 ஆம்பளை இங்கே செய்கிற ஒரே சாதனை புள்ள பத்துக்கிறது தான். நான் அந்த 7-ல் ஒன்றாவே இருக்கேன், நீ பொட்டியை கட்டு. ஏய் சொல்லிட்டே இருக்கேன், வளர்க்க சொன்ன விளங்க அவனுக்கு. நீ செய்ய நான் தான் கிடச்சது. நீ பேக்க விட்றா. ஆசையாக வாங்கிட்டு வந்தேன். சரி, நைட் ட்ரெயின் வேண்டாம், நாளைக்கு காலைல கூட ஒரு ட்ரெயின் இருக்கு. ஏய், உனக்கு சொன்னால் புரிய மாட்டேங்க மாப்பிள்ள, உன் நல்லது தான் சொல்கிறேன். வேணா சேது ஒரு மோசமான கூட்டம், அவனை சுற்றி உள்ளங்களாம் மாட்டு மூலக்காரங்க கொலை பண்ணுவாங்க. சினிமா கதை கடை பஞ்சம் என்கிட்ட கூட 4 கதை இருக்கு, சொல்றேன் கேக்குறியா? ஏய் நிஜமாவா சொல்ற? என் மூஞ்சி ஸ்கிரீன் நல்லாவா இருக்கும். நானும் ஸ்கூல் காலேஜில் நடிச்சிருக்கேன், ஆனால் பெரிய ஸ்கிரீன்ல தெரியலடா, நல்லா இருக்குமா? செகண்ட் ஹீரோவா? ஏய் ஓட்டார மாப்பிள, நிஜமாடா? என் மூஞ்சி அவ்வளோ அழகாக விட இருக்கு, என்னை உண்மையில நடிக்க போயடா. ஆய், அந்த சேது உன்னை பிடிக்கடா, அவனை யாரும் நெருங்க முடியாதா என்ன? பெரிய புளியா? சூப்பர் மச்சான். மாப்பிள, நாளை காலையில் நம்ம படவில் நம்ம ஆரம்பிக்கிறோம், நெருங்குறோம், நொறுக்குறோம். பொண்ணு கேட்டு அவ அப்பனும் ஆத்தாலும் வாங்க.
அவமானப்பட்டுட்டேன். ஆனால் நான் இங்கேருந்து போக மாட்டேன். குருமா வந்து நேர ஒரு வார்த்தை சொல்லணும், அப்புறம் நான் போகிறேன்னு சொன்னேன். டேய், இவ்வளோ முக்கியமான விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு விட்டு கிடையாது, கிளம்பு கிளம்பு. இன்னைக்கு விட்டு கிடையாது, கிளம்பு. இதெல்லாம் என்னடா படம்? நேற்று சிடியில் அந்த ஜெர்மன் படம் பார்த்தோம்ல, எப்படி இருந்துச்சு? செம்ம படம் மாப்பிள்ள. அதெல்லாம் எத்தனை வண்டி வேணும் பார்க்கலாம். அதுலேயும் அந்த கிச்சனில் ஒரு சீன். ஐயோ, டேய், இதெல்லாம் ஒரு பொழப்பு. சிவனேசன் கிளத்து மேட்ல போய்கிட்டே இருந்தான். இது தாப்புல தூரத்தில் ஒரு பொண்ணு தெரியுது. கிட்டத்தில் வர வர அதை பார்த்தா அதுதான் குருவம்மா. அன்னைக்கு குருவம்மா பயங்கரமாக திட்டிட்டு கோபத்தில் அவன் மண்ணனையை ஊற்றிக்கிட்டான். ஐயோ, நீங்கள் திட்டினதை கோச்சு அப்படி பண்ணிச்சு குருவம்மா? ஆமாப்பா, இவன் வேற ஒருத்தன். ஏங்க, சேதுவை 3 வருஷம் ஜெயிலுக்கு போக தான் சொல்கிறாங்களே, அதை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன்? அன்னைக்கு தான், அன்னைக்கு காலையில் இட்லிக்கு எனக்கு பிடித்தமான கத்திரிக்காய் கொஸ்து செஞ்சிருந்தான். கத்திரிக்காய் கொஸ்தா? சாரி டீச்சர், பார்ட் 2 சீக்வலா? இல்லை மச்சான், கம்ப்ளீட்டாக வேற கதையா. சூப்பர். வண்டியில் வச்சிட்டேன், வேற ஏதாவது வண்டியில் வச்சிருங்க. உலக சினிமா. இந்த பக்கம் சிவனேசன் நிற்கிறான், தெரியுதா? தெரியாது. ஏன்னா அதுக்கு தான் ஹாலுசினேஷன், மனப்பிரமை. இன்னும் கொஞ்ச நாள் இந்த கிழவன் எப்படியே பேசிட்டு இருந்தோம்னா இந்த கேரக்டர்லாம் வாழ்க்கை பூரா நம்ம கூடவே வரும், நம்மளும் சாதாரணமாக பேச ஆரம்பிச்சிருவோம். போதும்டா, நாளைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டும். கண்களுக்கே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த அழக. போதும் அவன் குருவமா காவியம். இவ்வளோ நல்லா சேதுவை பற்றி கேட்டுட்ருக்கோம், சேதுவை பற்றி சொல்லியா? நீ அவனை பற்றி கேட்குற? ஏன், இவ்வளோ நல்லா குருவம் பற்றி பேசும்போது நாங்கள் கேள்வி கேட்காமல் கேட்டோம்ல, இப்போ நான் கேட்டால் சொல்ல மாட்டியா? சேதுவை பற்றி சொல்ல முடியாது. இந்த 100 ரூபா அக்கௌண்ட்டை மூடு. இனிமேல் கடை பக்கம் வந்தால் ஏன் கேளு. வரலாம், சேதுவை பற்றியே விசாரிக்கிறானுங்கள. போன மாதம் கூட ஒருத்தவன் தான் சேதுவை பற்றி நோண்டி நோண்டி கேட்டுக்கிட்டே இருந்தானே, என்னாலும் புரியலையே. அப்புறம் அவன் பத்திரிக்கைக்காரன் சேதுவை பற்றி எழுதுறதுக்காக விசாரிச்சான்னு கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் ஊருக்கு வெளியே இருக்க கரும்பு தோட்டத்துக்கு தானாக போய் கையும் காலையும் கட்டி நெருப்பு வச்சு கொளுத்திக்கிட்டு தானே தற்கொலை பண்ணிக்கிட்டானான். என்னது? கொளுத்திட்டாங்க, நெருப்பு வச்சு கொளுத்திட்டாங்க. ரூத்ரஸ் கில்லர்ஸ், உலகார பாவிகள். அதனால் பத்திரிகாரன் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. நான் தான் போட்டு கொடுத்தேன், 350 ரூபா கொடுத்தானுங்க. நீ சேதை பற்றி ஏதோ விவரம் கேட்டீங்களே, சொல்லவா? சச்சா, நம்ம எதுங்க அந்த கொலகாரங்களை பற்றிலாம் பேசிட்டு? ரூத்லஸ் கில்லர்ஸ் இல்லையடா. ஆமாம் மாப்பிள, ஒரே ஒரு சோடா வாங்கி கொடுங்க. ஒரு சோடா கொடுங்களேன். வேஸ்ட் ஃபலோடா நீ. நாமளும் இங்கே வந்து டெய்லி சரக்கு அடிக்கிறோம், ஒரு நாளாக அந்த ராசுட்ட பேச முடிஞ்சா? சிக்கன் அதுக்கெலாம் ஒரு நேக் வேணும்டா. தந்தூரி சிக்கன்
சைட் டிஷ்லாம் அடித்தா உடம்பு போயிட்டு வரும்பா, சாப்பிடணும். நாங்கள் இங்கே தான் பக்கத்து தான் டெய்லி சாக்கு அடிப்போம். நாமெல்லாம் நெய்பர்ஸ், நமக்குள்ள என்னப்பா. ஆட்ரோவர் முடிஞ்சு. இப்போ அந்த சிக்கன் எடுத்து சாப்பிட்டான்னா நமக்கு வால்ட் ஆகிட்டானு இருக்கும். சாப்பிடணும் அப்போ. டே சாப்பிடண்டா. மேட்ரோ அவ்வளோதான். இப்போ போகும்போது நம்மள்ட்ட தேங்க்ஸ் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டுவான். ஏய் வரண்டா. இருக்கட்டும் பாஸ், நண்பர்களுக்குள்ள என்ன. என்னை பார்த்தா சைடு சாங்க வக்கீலா மாதிரி தெரியுத. காசு இருந்த சீனை போடுவ. பூச்சி அண்ணே அக்கௌண்ட்ல எவ்வளோ இருக்கு? 5000 இருக்குண்ணே. அது இந்த நாய் கொடுக்கும். ஆ சரிண்ணே கொடுக்கணும். சிக்கன் எடுக்கிற சிக்கன். ஆ செந்தில் தான் நமக்கு இருக்கிற லாஸ்ட் ஹோப்பு. ஆமாம், நீ அவனுக்கு மேட்ரு பணம் சப்ளை பண்ணுறக்கே சென்னையிலேருந்து அந்த மாதிரி இருக்கு. இந்தலேருந்து பாரு. என்னண்ணே எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? டேய் ஏன்னா என்னோட மோசமாக இருக்கீங்க, சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணுங்கடா. பண்ணிடலாண்ணே பண்ணிடலாண்ணே. ஆமாம், அந்த கொரியா படம் எப்படி இருந்துச்சு? கொரியா படமா? கடைசியில் ஏதோ ஆப்பிரிக்கா படம் தானடா கொடுத்தீங்க. இல்லைண்ணே, அன்றைக்கி வண்டியில் சீடி வச்சேண்ணே, சீடி மேலே கூட வேட்டையாட விளையாடுன்னு எழுதி கொடுத்தேனே. நடந்த பால்கனிலேருந்து கை காமிச்சேன்ல. டேய் அது எனக்கு டாட்டா காட்டுன்னு நினச்சேன். ஏன் வாயில் சொல்ல மாட்டியா? சரி இருக்கட்டும், வண்டியில் தான் இருக்குது. அப்புறம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சமோசா சாப்பிட்றீங்களா? ஆ இதுவும் போட்டுக்குச்சா? அசோக் ஒரு நிமிஷம். இது வரைக்கும் இந்த அண்ணாமலை உனக்கு எதிரிடா. சரி நண்பன்டா. இது வரைக்கும் இந்த அண்ணாமலையை நல்லா எதிரியா நல்லா நண்பனா பார்த்துருக்கேன். இனிமே இந்த அண்ணாமலை நீ நல்லா விரோதியா பார்க்க போற. குறிச்சு வச்சுக்கோ இந்த நாள் உன்னோட டைரி. கேலண்டர் 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 குறிச்சு வச்சுக்கோ. உனக்கு எனக்கு அந்த தம்பவுத ஆரம்பிச்சிச்சு. நீ எப்படி என் வீட்டை அடிச்சு என் குடும்பத்தை நடுத்துல கொண்டு நிறுத்தினியோ அதே மாதிரி நானும் வீட்டை அடிச்சு கூட நிறுத்தல. அண்ணாமலைடா ஆகா பிரமாதம். ஓகேவா? வேறு வழியே இல்லைங்க. நீங்கள் ஆக்டிங் ட்ரைனிங் எடுத்தே ஆகணும். முத்து சார்னு ஒரு பெரிய ஆக்டிங் டீச்சர் இருக்கார், அவர் கூப்பிட்டு வர வைக்கிறேன். ஒரு 10 நாள் அவர்கிட்ட கிளாஸ் எடுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். வாத்தியர் வரானா நானும் கிளாஸ் போகலாமா? சேது கதையில் எனக்கு ஒரு கதாபாத்திரம் இருக்கும்ல. மாப்பிள நான் தான் செகண்ட் ஹீரோன்னு சொல்லியிருக்கேன். யாருக்கெல்லாம் நடிக்கணும்னு ஆசையாக இருக்கோ அவங்க எல்லாருமே முத்து சார்கிட்ட கிளாஸ் எடுத்துக்கலாம். அவர் ஓகே சொன்னதுக்கப்புறம் நான் ஷூட்டிங் போய்க்கிறேன். அவர் ஓகே சொன்னால் மட்டும்தான். சொல்லுவார் சொல்லுவார், இல்லை நான் சொல்ல வச்சிட மாட்டோம். ஆக்ஷன். Behold! I have your weapon. A better never details of sustain upon your soldiers. I have seen the day with this little arm and this good sword. ஒருத்த ராஜாவை நடிக்கும்போது அவனுடைய தலைமுடி விரல் நகம் நாடி நரம்பு தச ரத்தம் எல்லாத்துலயும் ராஜாவா மாறணும். ராஜாவா நடிக்கும் போது மட்டும். அதே நேரத்தில் சார் 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 ஓகே இல்லை.
மன்னிச்சுக்கங்க சார், வயலுக்கு தெரியாதனமா பண்ணிட்டாங்க. நீ இந்த ஊர்ல பெரிய ரவுடியாடா? ம், நீ எவ்வளவு பெரிய புட்ட கூட இருந்துட்டு போ. நீ ஏ ஸ்டூடண்ட், இப்போ வாங்கினது கம்மி, போ போ தெரியும். ஓகே ஸ்டூடண்ட், யுவர் கிளாஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டுமாரோ மார்னிங் 5 AM. புரியல? நாளைக்கு காலையில் 5 மணிக்கு உங்கள் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. 5 மணிக்கெலாம் வர முடியாது. நான் பேசும்போது குறுக்க யாரும் பேசக்கூடாது. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், யுவர் கிளாஸஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டுமாரோ மார்னிங் 4 AM, 4 மணிக்கு. நடிகனுக்கு ரொம்ப முக்கியம் பாடி லாங்குவேஜ். மொழி தெரியாதவங்கள்ட்ட பேசி புரிய வைக்கும்போது நாம் நடிச்சு காமிப்போம் இல்லை? ஸோ ஒரு நடிகனாக நாம் கற்றுக்க வேண்டிய மொழி ஜிப்ரிஷ். என்னது ஜிப்ரிஷா? இத்திக்கோ பலாசி உத்திரே மட்டாயத்து பட்டாகுவா, இத்திக்கோ உல்டாசுவா? புரியல. மதுரையில் எது ஸ்பெஷல்னு நீ நினைக்கிற? மதுரையில் 100ல் 90 கடையில் பரோட்டாவும் மட்டன் சுக்காவும் தரமாக இருக்கும். சரி, அதையே ஜிப்ரிஷில் சொல்லு. மதுரை பரோட்டா. நோ தமிழ், டாக் இன் ஜிப்ரிஷ். மதுரை. இப்ர பட்டகலா பரோட்டா மட்டன் சுக்கா பா. ஆக்ஷன் ஜிப்ரிஷ். ஓகே, எல்லாரும் பேசுங்க. தமிழ்லயா பேசுற? பனிஷ்மெண்ட் 10 times kill and laugh. அப்படினா என்ன சேது, உங்க ஆளுக்கெல்லாம் மரக்கடந்து போச்சா? தமிழ் மடித்தாடி மாஜிடாவும் அடி ஒருத்த. ஏங்க, இன்னும் எவ்வளவு நாளுங்க இருக்கலாம்? நாளையிலேருந்தான் மெயின் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இது சும்மா வார்ம்அப் தான். வார்ம்அப்பா? எங்களை பார்த்தா கேரப்பிள்ள மாத்திரீங்களா? சல்ஃபோக்ரி சல்ஃபான்சி அம்மா சல்ஃபோசியாக்கி பிரிஸ்திரி. கருணா கருணை, ஷ்ரிங்காரா காதல், ரௌத்ரா கோபம், வீர்யா கெத்தோட பார்க்கறது, பயனகா அற்புதம், பீபத்ஸ்யா அருவறுப்பு, ஹாஸ்யம் 9 சாந்தம். கருணைடா கருணைனா, இப்ப ரோட்ல ஒருத்தர் அடிபட்டு கிடக்குறாரு, அவரை பார்த்தா எப்படி? இங்க என்ன பார்த்து பண்ணு. இப்ப எதுக்கு என்ன மறைக்கிற? வாயில போட்ட காமமா பாக்குறடா நீனு. என்ன, நான் என்ன பொம்பளையா? வெளியடு நாக்க, செத்து போயிடுவ. ஸ்ருங்காரம் பண்ணு. அது என்ன உதட்ட கடிக்கிற? அருவறுப்புனா அழுகிற சுபா. கிரை மேன் கிரை, அழு, ஃபீல் பண்ணி அழு. நீ அழுகிறத பார்த்தா இன்னொருத்தருக்கு அழுக வரணும். எப்படி புரிய? இப்ப என்ன பாரு அம்மா, பஞ்ச் ஆஃப் இடியாட்டிக் மோரான்ஸ். ஆனா என்னால முடிஞ்ச வரைக்கும் ட்ரெயின் பண்ணிருக்கேன். சோ இந்த வாத்து கூட்டத்துல ஊர்ணி, ராசு, செந்தில், காசி, வெட்டுக்குமார் இவங்கெல்லாம் இந்த பக்கம் வாங்க. எஸ், சேது இந்த பக்கம் வா. நம்மலாம் பாஸ். நம்மலாம் பாஸ்ரா. சேது பயப்படாத, இப்படி கெஞ்சி குத்தாடி பாஸ் பண்ண சொல்லலாம். இந்த மொத்த கூட்டத்துக்கும் தலைகீழா நின்று தண்ணி குடிச்சாலும் நடிப்பு வராது.
பீரியட். அதுலயும் மத்தவங்களை கூட அட்மாஸ்பியர்ல நிக்க வைக்கலாம், ஆனா இவன் இருக்கானே, இவனை ஒரு ஃப்ரேம்ல ஓரமா கூட நிக்க வைக்காத, டோட்டல் வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகே சார். திஸ் பகர், இவன் இருக்கானே, நான் இதுவரைக்கும் பார்த்ததுலயே ரொம்ப கேவலமான மோசமான ஒரு நடிகன். ஆனா நடிக்கிறான். இவனுக்கு அழுகிற மாதிரி ரொமான்ஸ் பண்ற மாதிரி ஏதாவது சீன் இருக்கா? ரெண்டுமே இருக்கு. ரொம்ப கஷ்டம். ஷூட்டிங் அப்ப கூடவே இருந்து அடிச்சு துவைச்சோம்னா ஏதாவது தெரியுதான்னு பார்க்கலாம். பட் அதர் தன் தட், யூ கேன் ஸ்டார்ட் த ஷூட்டிங்.